நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுக்கா உள்ளியக்கோட்டையைச் சேர்ந்தவர்தான் வேல்முருகன். வயது 40, கரூரில் கூலி வேலை செய்து வந்தார். இவரது மனைவி நாகலட்சுமி வயது 30. இவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளன. தற்போது பூஞ்சோலை விநாயகர் கோயில் அருகே வசித்து வரும் நிலையில் அதன் அருகே காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் ரமேஷ் வயது 35 என்பவருக்கும் நாகலட்சுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டும் உள்ளது. நாளடைவில் அது கள்ள தொடர்பாக மாறியதாக சொல்லப்படுகிறது. நேற்றிரவு வேல்முருகன் வீட்டில் இல்லாத போது நாகலட்சுமி வீட்டிற்கு சென்ற ரமேஷ் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் காலை 5 மணி அளவில் வேல்முருகன் கதவை தட்டிய போது அதிர்ச்சியடைந்த இருவரும் வெகு நேரமாக கதவை திறக்காமலும் இருந்துள்ளனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து கதவை திறந்ததும் அதன்பின் உள்ளே சென்ற வேல்முருகன் தனது ஆடையை மாற்றியுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த கட்டிலுக்கு அடியில் ஒருவர் பதுங்கியிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த வேல்முருகன் உறவினர்களை அழைத்தும் கூறியுள்ளார். அதை பார்த்த உறவினர்கள் மற்றும் வேல்முருகன் ஆத்திரத்தில் ரமேஷை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதன்பின் குஜிலியம்பாறை காவல் நிலையத்துக்கு சென்ற வேல்முருகன் அங்கு புகார் அளித்ததாகவும் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் காலையில் வருமாறும் கூறியுள்ளனர். பின்பு காவல் நிலையத்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் வேல்முருகன் வீடு திரும்பியுள்ளார். அங்கு சென்று பார்த்தபோது ரமேஷ் அங்கிருந்து தப்பி ஓடி விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கணவனுக்கு கள்ளக்காதல் விஷயம் தெரிந்துவிட்டது என்ற வருத்தத்தில் நாகலட்சுமி வீட்டில் உள்ள கழிவறைக்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு கதவை பூட்டிவிட்டு தூக்கில் தொங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. வெகு நேரமாகியும் நாகலட்சுமி வெளியே வராதால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நாகலட்சுமி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு குஜிலியம்பாறை மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். அதன் பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த குஜிலியம்பாறை போலீசார் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு வழக்கு பதிவு செய்து ரமேஷ் என்பவரை தேடியும் வருகிறார்கள். தகாத தொடர்பால் 2 குழந்தைகள் மற்றும் கணவரை விட்டுவிட்டு பெண் தூக்கில் தொங்கிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.